வேலம்மாள் மருத்துவமனையின் மக்கள் தொடர்பு அதிகாரி வெற்றிவேல் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது அவர் கூறும்போது, வணக்கம், எனது பெயர் வெற்றிவேல், வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றுகிறேன். எங்களது வேலம்மாள் குழுமத்தின் சார்பாக இப்பொழுது 9 மாவட்டங்களில் வேலம்மாள் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் என்ற ஒரு சமுதாய பணியை தொடங்க உள்ளோம். அதன் தொடர்ச்சியாக வருகிற 25/5/2019 அன்று சனிக்கிழமை பாளையங்கோட்டை செல்வி மஹாலில் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டரின் தொடக்க விழா துவங்க உள்ளோம். எங்களது சேர்மன் அவர்கள் திரு எம்வி முத்துராமலிங்கம் ஐயா அவர்கள் இதை துவக்கி வைக்க உள்ளார். திரு கலியமூர்த்தி ஐபிஎஸ் ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற அதிகாரி அவர்கள் சிறப்பு ஆற்றுகிறார்கள். மற்றும் சிவிகுமரன் அவர்கள் கல்வி ஆலோசகர் ஐஎஃப்எஸ் அதை பற்றி தெளிவாக விரிவிக்க உள்ளார். இந்த வேலம்மாள் கம்யூனிட்டி சர்வீஸின் நோக்கம் என்னவென்றால், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள், அவங்களுக்கு கிராமப்புறம் மாணவர்கள், அவங்களுக்கு உதவித் தொகையை கொடுத்து மேற்படிப்பு படிப்பு வைப்பதற்காகவும், மற்றும் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் ரயில்வே பணி, பேங்க் இந்த மாதிரி எக்ஸாமுக்காக கல்வி பயிற்சி அளித்து அவங்களும் அதில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்காகவும், மற்றும் கிராமப்புறம் உள்ள ஏழை மக்களுக்கு மருத்துவத்தின் சார்பாக வயதான முதியவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஏழ்மையானவர்களுக்கு இலவசமாக மருத்துவ சேவையை செய்து தருவதற்காகவும், மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கும் விளையாட்டுத் துறையில் சார்ந்த மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிய லெவல் பங்கேற்கிறவருக்கு நமது நிறுவனம் அவர்களை தயார்படுத்துவதற்காகவும் இந்த கம்யூனிட்டி சர்வீஸை பாளையங்கோட்டை செல்வி மகளில் வைத்து நடைபெறக்கூடிய இந்த வேலம்மாள் கம்யூனிஷன் துவக்க விழாவில் மாணவர்களும் மற்றும் இளைஞர்கள், பொதுமக்கள், முதியவர்கள் அனைவரும் இதில் கலந்து கொள்ளலாம். இதில் அதாவது மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்காக திரு கலியமூர்த்தி ஐயா அவர்கள் பங்கேற்கின்றார். அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த வேலம்மாள் கம்யூனிட்டி சர்வீஸ் மேலும் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.